தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு 22ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றனர். இதையடுத்து மாநகராட்சி மேயர், துணை மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதற்கிடையே திமுக சார்பில் மேயர் மற்றும் துணை மேயர் பொறுப்புகளுக்கு போட்டியிட உள்ளவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை மேயர் பதவிக்கு ஆர் பிரியாவும், துணை மேயர் பொறுப்புக்கு மு மகேஷ்குமாரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சி மேயர் பதவிக்கு இந்திராணி போட்டியிடுவார். திருச்சி மாநகராட்சி மேயராக மு அன்பழகனும், துணை மேயராக திவ்யா தனகோடியும் போட்டியிடுவார்கள். திருநெல்வேலி மேயர் பதவிக்கு பி எம் சரவணன், துணை மேயர் பதவிக்கு கே ஆர் ராஜு ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கோவை மேயர் பதவிக்கு கல்பனாவும், துணை மேயர் பதவிக்கு இரா வெற்றி செல்வனும் போட்டியிடுகின்றனர். சேலம் மாநகராட்சி மேயர் பொறுப்புக்கு ஏ ராமச்சந்திரன் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மேயர் பதவிக்கு என் தினேஷ்குமாரும், ஈரோடு மேயர் பொறுப்புக்கு நாகரத்னமும் போட்டியிடுவார்கள். தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக என் பி ஜெகன் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆவடி மேயர் பதவிக்கு ஜி உதயகுமாரும், தாம்பரம் மேயர் பதவிக்கு வசந்தகுமாரி கமலக்கண்ணனும், காஞ்சிபுரம் மேயர் பதவிக்கு மகாலட்சுமி யுவராஜும் போட்டியிடுவார்கள். கும்பகோணம் மாநகராட்சி மேயர் பதவி கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கூட்டணியில் இடம்பெற்ற மற்ற கட்சிகளுக்கும் துணை மேயர், நகராட்சித் தலைவர், பேரூராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.